நான் தான் உங்களோட காபி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பவானி சாகர்ல இருக்கிற ஒரு பார்க் பார்க்க போக போறோம். சத்தியமங்கலம் ரோட் வழியா போகும்போது பவானி சாகர்ல இந்த ஒரு அணை இருக்கு நண்பா. அங்க ஒரு பார்க் இருக்கு, அருமையான பார்க். அது நாங்க உங்களுக்கு இன்னைக்கு வீலாக்காக காட்ட போறோம். இப்ப நம்ம அந்த அணை மேல போக முடியாது நண்பா. அந்த அணை மேல போக முடியாத காரணத்தினால நான் உங்களுக்கு பார்க்குள்ள என்னென்ன இருக்குன்றதை சுத்தி காட்ட போறேன். அந்த அணை மேல போறதுக்கு கண்டிப்பா ஆடிப்பேருக்கு 18 அடிக்கு விடுவாங்க நண்பா. அந்த தண்ணிக்கு கண்டிப்பா நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து கண்டிப்பா போடுவேன். அதுவும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டா மட்டும்தான் போடுவேன் நண்பா. நாங்கள் போன தடவை போட்ட வீடியோஸ் என்னென்னு தெரில. நாங்கள் ஊட்டி மலை ஏற்றினப்போ வீடியோஸு வியூஸே சுத்தமாக போகலை, என்னென்னு தெரில. எல்லோரும் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. சரி, இப்போதைக்கு நான் உங்ககிட்ட வந்து விடி வாங்கிக்கிறேன். நம்ம பார்க்குக்கு போகலாம் நண்பா, வாங்க போகலாம். பவானி சாகர் பாலத்து மேல நின்றுட்டு இருக்கோம். பவானி சாகர் பாலம் யாரும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் இந்த சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை காட்டிலாம் நண்பா. ஹாய் நண்பா, நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் சார் பாருங்க, அருமையான ஒரு செலவு வந்து கும்பிட்டு வரவேற்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நம்ம பார்க்கில் போகலாம். இங்கே வந்து நம்ம எல்லா கேம்ஸுமே ஓரளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க. அந்த கேம்ஸுக்கெல்லாம் எவ்வளோ பே பண்ணணும், யார் யாருக்கு எவ்வளோ பே பண்ணணும், ஆடல்ட்ஸ்க்கு எவ்வளோ, சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோன்றத டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் ரைட், அதுக்கு வந்து பெரியவங்களுக்கு 40 ரூபா நண்பா, சின்னவங்களுக்கு 30 ரூபா தான் போட்டிருக்காங்க. ட்ரெயின் ரைட், அதாவது ஆடல்ட்ஸ், அதாவது பெரியவங்களுக்கு வந்து 40 ரூபா போட்டிருக்காங்க, சின்னவங்களுக்கு அதுலேயும் 30 ரூபா தான் போட்டிருக்காங்க. ட்ராகன் ரைட், அதுக்கு வந்து ஆடல்ட்ஸ்க்கு 40 ரூபா தான் நண்பா, சில்ட்ரன்ஸ்க்கு 30 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது சோட்டா பீம் ரைட், அதுக்கு வந்து ஆடல்ட்ஸ்க்கு 30 ரூபா போட்டிருக்காங்க, சில்ட்ரன்ஸ்க்கு 20 ரூபா தான் போட்டிருக்காங்க நண்பா. 3D சினிமா, போட் ரைடு, ஜம்பிங், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க நண்பா. பலூன் ரைடுக்கு மட்டும்தான் ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம இந்த கேம்ஸ்லாம் நல்லாயிருக்கும் நண்பா. நம்ம இதெல்லாம் விளையாடுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் வராது, இருந்தாலும் நான் உங்களுக்கு முடிகிற அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன் நண்பா. கரெக்ட் வந்து நம்ம எப்படி விளாடணும், இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸு, அதுக்கான கிஃப்ட்ஸ் எப்படி கொடுப்பீங்க, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. ப்ரோ அதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நாங்கள் 6 பால் தருவோம். ஓகே ஜி. அந்த நம்பர்ஸ் தெரியுதுங்களா? ஆமாம் நண்பா. அந்த நம்பருங்க நீங்கள் 6 பால் நீங்கள் ஒருத்தி விட்டும் போது உங்கள் லைன்ஸில் அதில் வந்து பால்ஸ் எவ்வளோ போய் நிற்கிறோம். ஓகே, அது டோட்டலாக இது பண்ணி. ஓகே, அந்த நம்பர்ஸில் அது என்ன நம்பர் நீங்கள் 6 பால் போட்டிருக்கீங்களே, அது என்ன நம்பர் வருதோ உங்களுக்கு அந்த இதில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணுவோம். இதோட இதோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுறது 30 ருபீஸ் தான் பே பண்ணுவீங்க. ஓகே நண்பா, அதுக்கேற்ற கிஃப்ட்டு நான் கொடுத்துருவோம். ஓகே நண்பா, நன்றி நண்பா. பே பண்ணுறீங்களா? ஆ, பண்ணலாம் நண்பா. சரி, முதல்ல அமௌண்ட் பே பண்ணணுமா இல்லை நீங்கள் விளையாண்டுட்டு அப்புறம்? ஓகே நண்பா, முதல் பால் போட போகிறேன். எந்த நம்பரில் நிற்கும் தெரியல. ஒரு பெரிய கிஃப்டா வின் பண்ணிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஒரு கிஃப்ட் தான் பாருங்க.
பவானி சாகர் ட்ரிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இதோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலோ இல்லை ஏதாவது விட்டு போயிருந்தாலோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவை ஆடி போயிருக்கு டேம் ஷோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவையும் எடுத்து போடுறேன்.